நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனவரி 1ஆம் தேதி அன்று காவாலா ஆனந்தையா என்ற நபர் தனது மனைவியான காவாலா வெங்கடம்மா டிசம்பர் 30ஆம் தேதி காணாமல் போய்விட்டதாக ஜூபிலி ஹில்ஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜனவரி 4ஆம் தேதி அன்று வெங்கடம்மாவின் சடலமானது அன்குஷ்பூர் கிராமத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே கிடந்ததை கத்கேசார் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். போலீசார் அந்த பகுதியின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது குற்றவாளி பாலியல் உறவுக்காக வெங்கடம்மாவை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இருந்து கூட்டிச் சென்றது தெரிய வந்தது. அங்கிருந்து ஜூபிலி ஹில்ஸ் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அன்குஷ்பூர் கிராமத்தின் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்றதும் சிசிடிவி காட்சிகளின் மூலம் தெரிய வந்தது. போதையில் இருந்த ராமலு வெங்கடம்மாவை கொலை செய்துவிட்டு அவருடைய நகைகளையும் பறித்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டதும் தெரிய வந்தது. மேலும் அந்த நபர் சைபராபாத் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பாலாநகர் பகுதியில் டிசம்பர் 10ஆம் தேதி அடையாளம் தெரியாத மற்றொரு பெண்ணை கடத்தி சென்று கொலை செய்ததும் தெரிய வந்தது. அந்த பெண்ணை சித்திபேட் மாவட்டத்தின் சிங்கியபள்ளி கிராமத்திற்கு கூட்டிச் சென்று அவருடைய புடவையை வைத்து கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு அந்த பெண் அணிந்திருந்த வெள்ளி நகைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றும் விட்டார். யார் இந்த கொலையாளி என்பதை கண்டுபிடிக்க ஹைதராபாத் வடக்கு பதிவு போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். விசாரணையில் அந்த நபர் சங்காரெட்டி மாவட்டத்தை சேர்ந்த 45 வயதான மைனா ராமுலு என்பது தெரிய வந்தது. இந்த இரண்டு கொலைகளுக்கு முன்பே 2003 முதல் 2019 இடைப்பட்ட காலத்தில் ராமுலு 16 கொலைகளில் ஈடுபட்டு ஆயுள் தண்டனை பெற்றவர் என்றும், ஆனால் 2011 டிசம்பர் 12ஆம் தேதி அன்று சிறையிலிருந்து ஏற்கட்டா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றபோது மற்ற 5 குற்றவாளிகளுடன் சேர்ந்து தப்பித்துச் சென்றதும் வெளியே சென்ற ராமுலு மேலும் 5 கொலைகளில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் மீண்டும் 2013ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு 2018ஆம் ஆண்டு விடுதலையாகப்பட்டிருக்கிறார். பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு ஹைதராபாத்தின் போரபண்டா பகுதியில் பதுங்கியிருந்த ராமுவை போலீசார் கைதும் செய்தனர். ராமுலு ஏன் தொடர் கொலைகளில் ஈடுபட்டார் என்பதற்கான காரணத்தை கண்டறிய அவரிடம் விசாரணையும் நடத்தினார்கள். அதில் 21 வயதில் பெற்றோரால் பார்த்து திருமணம் செய்து வைக்கப்பட்ட தனது மனைவி திருமணத்தை மீறிய உறவால் வேறொருவருடன் சென்று விட்டதாகவும், ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாததால் ராமுலுவுக்கு பெண்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டதாகவும், எனவே திருமணத்திற்கு பிறகு தவறான உறவில் ஈடுபடும் பெண்களை கடத்தி சென்று கொலை செய்ததாகவும் கூறியிருக்கிறார். இது குறித்து போலீசார் கூறுகையில், ஆரம்பத்திலிருந்தே ராமுலுவுக்கு மனநிலை இப்படிதான் இருக்கிறது என்றும், அவருடைய மனநிலை இன்று வரை மாற்றம் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தும் இருக்கிறார்கள்.